ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸியான முறையில் டேஸ்டியாக எப்படி செய்யலாம். எத்தனையோ விதத்தில் எல்லோரும் செய்கிறாங்க, அரைச்சி அவிச்சி பல விதத்தில் செய்கிறாங்க, கரைச்சி கூட செய்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வித்தியாசமாக பார்ப்போமா. அதுக்கு தேவையானது 2 தக்காளி, கொஞ்சம் புளி, சீரகம், மிளகு, மல்லி, பெருஞ்சீரகம், பூண்டு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை இனி என்ன செய்யணும்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்ப்போம். ஸோ இந்த தக்காளியை நம்ம இப்படி கிரேட் பண்ணி எடுத்துக்கிடணும் பார்த்தீங்களா, அவ்வளோ இங்கே இருக்குது. ஸோ 2 தக்காளியும் கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த உரலில் நான் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக இடிப்படுகிற பொருள் நார்மலி மிளகு தான் ஃபஸ்ட்டு போடுவேன். அது என்னுடைய வழக்கம். அப்படி மிளகு, பெருமல்லி, அதுக்கப்புறம்தான் சீரகம், பெருஞ்சீரகம் போடுவேன். ஏன்னா அது இடிப்பட்ட பிறகு இது இடிப்பட ஈஸியாக இருக்கும். பட் இன்றைக்கி சரி கொஞ்சம் சேஞ்ச், இதை போட்டு இடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் போட்டு இடித்து அதுக்கு மேலே பூண்டை போட்டு இடிக்கணும். ஸோ இப்படி இடித்து செய்கிறதுல ஒரு கைண்ட் ஆஃப் டேஸ்ட்டு கட்டாயம் நம்மளுக்கு உண்டு. அதே நேரத்தில் உங்கள்கிட்ட உரலில் இல்லை இடிக்கிறதுக்கு நேரம் இல்லை, வேலை சீக்கிரம் முடியணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது மிக்சியில் எல்லாமே ஒன்றா போட்டு ஒரு பல்ஸ் போட்டாலே போதும், ஒரு அடி அடித்தாலே போதும். ஸோ நான் இப்போ இதில் தக்காளியும் புளி, நான் புளி கரைச்சி அதில் ஊற்றிட்டேன். தக்காளி இலச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அது புளி தண்ணி ரெண்டையும் ஊற்றி வச்சு, மல்லிக்கீரையை கீறி வச்சாச்சு. ஓகே, இதுதான் நான் இடித்து வச்ச மசாலா பொருள்கள், மல்லி, சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, பூண்டு, இதையும் தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. லைட்டாக தண்ணி ஊற்றி லைட்டாக போட்டு, சில பேர் உப்பு போடுவாங்க, நம்ம மஞ்சள் போடுவாங்க, சில பேர் மஞ்சள் போட மாட்டாங்க. நானே சில நேரம் போடுவேன், சில நேரம் போட மாட்டேன். ஸோ இது மஞ்சள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு ஒருக்கா நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அவ்வளோதான், ரொம்ப கை இதுக்குள்ளே இருக்குது, ஜஸ்ட்டு அது ஒரு லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுன்னா போதும். இதை இனி அடுப்பில் வச்சிடணும், அடுப்பில் வச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொதி வந்து தெரியுதா, இல்லையா, இப்போ இந்த கொதி வந்தாச்சு தெரியுதா, இங்கே கொதி வந்த உடனே இதை ஆஃப் பண்ணிடுறோம். அவ்வளோதான், அது வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே யூஸ் பண்ணலாம். நான் தாளிக்க மாட்டேன், நான் வந்து தாளித்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், அரைச்சி எல்லா டைப் பார்த்துட்டு இது என்னுடைய லாஸ்ட் அண்ட் ஃபைனல், எனக்கு இது ஒரு பெஸ்ட் ரிசல்ட் தாளிக்காமல் யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கடுகு மிளகு சாரி கடுகு சீரகம் இல்லை கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நீங்கள் வத்தல் போட்டு தாளிச்சிக்கலாம், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு அதை டேஸ்ட் ஓகேன்னா கோ அஹெட், நீங்கள் அதை செய்யலாம். பட் இப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், தாளிக்காமலும் பண்ணி பாருங்கள். தாளிக்காமல் ஓகேனா ஓகே, இல்லை தாளிச்சு அது உங்கள் விருப்பம். பட் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மனமும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.